மினிஸ்டர் Y. இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சரண் கேட்கல வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சரண் இன்னும் சத்தமா கேட்கல இடைத்தேர்தல் ஜூரம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அடுத்த அந்த ரெண்டு இடைத்தேர்தலை தான் ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க குறிப்பா எடப்பாடியும் நம்ம ஸ்டாலின் வந்து பேசுறத கேட்டாலே அப்படி காது குளிருது வேற லெவல்ல இருக்கு வெறித்தனம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வெறித்தனம் நரித்தனம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் முக்கியமா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கீழே இறங்க வரணும்னு நம்ம நினைச்சு பார்க்கல ஸ்டாலினுமே தான் ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ரொம்ப கீழ இறங்கி ரொம்ப கலிஜா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா உங்க வீட்டு வாரம் எங்க வீட்டு வாரி வார வாரம் வாரிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரெண்டு பேருமே சூறாவளி சுற்றுப்பிரி தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க விக்ரமாண்டிலேயும் நாங்கேரியிலையும் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது நாங்கனேரியில் இந்த தொகுதியில் ஏன் இடைல நடக்குதுன்னா வசந்த குமரோட பேராசையில தான் நடக்குது அது அவருக்கு நாட்டத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது அவருக்கு பதவி ஆசைப்பட்டு தான் எம்பி தெரியல ஜெயிச்சிட்டு போயிட்டாப்ல இப்போ அதனால தான் உங்க தொகுதியில் தேவையில்லாம தேர்தலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திலாம் இருந்தாப்புல ஓகே இதெல்லாம் தண்ணி முக்கியமா என்னன்னா ஸ்டாலின் குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்டாலினுக்கு எம்எல்ஏ கூட தகுதி கிடையவே கிடையாது ஆனா இப்படியே வந்துட்டாப்ல விபத்துனாலதான் அவர் வந்து கட்சிக்கே தலைவரா இருக்காப்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை தாண்டி என்னன்னா சுவிஸ் பேங்க்ல வந்து பணம் வச்சிருக்காப்ல ஸ்டாலின் அதுக்காக தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு உரிய முறையில இந்த அரசாங்கம் விசாரிக்கும் புதிய தலை செலவு கட்டினாங்கல அதுல நிறைய முறைகேடுகள் நடந்துட்டு இருக்காங்க அந்த முறைகேடுகள் குடுத்து எங்க அரசாங்கம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே அப்ப ஏதாவது ஒரு வளைகாப்பு வைப்பவ மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரு நினைக்கிறேன் ஆமா முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து இப்ப பதிலடி கொடுக்குற மாதிரி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தார் இப்போ சூறாவளி சுற்றுப்பயணத்தில் நீட்டு தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி எடப்பாடி அரசு தான் கொண்டு வந்தது ஜெயலலிதாவோ இல்லை கருணாநிதியோ இருந்தப்ப அதை பற்றி எந்த ஒரு பேச்சுமே இங்கே எடுக்கவே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு போலிச்சாமியார் மாதிரி வரலாற்றை திரிவு பண்ணி பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து எடப்பாடி இன்றைக்கி வந்துட்டார் ஏன்னா வந்து விபத்தினால் வந்து நான் வந்து தலைவர் தலைவரான ஒரு கட்சிக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவர் எப்படி வந்துட்டு ஒரு முதல்வர் ஆனார் அப்படிங்கிறத அவர் யோசித்து பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின்னு சொன்னார் நமக்குலாம் அந்த பர்பி பர்பி பர்பித் என்ன தான் ஞாபகம் வந்தது அது அவருக்குமே ஞாபகம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ அது ஓகே என்னை பார்த்து சிரித்ததுனாலேயே ஒருத்தருடைய பதவி போயிருச்சு யாருன்னா பன்னீர்செல்வம் அதனால தான் என்கிட்ட பார்த்து என்னை பார்த்து சிரிக்காமல் உரைச்சிட்டே தெரியிறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இவங்க பேசின இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அப்படியே மாத்தி மாத்தி தாக்குதலாவே பேசிட்டு இருந்தாங்க குறிப்பா ஸ்டாலின் முக்கியமான ஒரு அடுத்த ஆட்சி மாறையில நிச்சயமா கம்பி என்னுவாரு எடப்பாடி அப்படிங்கறதெல்லாம் இது என்ன மாதிரியான மிரட்டல் தெரியல அதாவது ரெண்டு கட்சி தலைவர்கள் வந்து பேசல ஒரு நாகரிகிறது பேசலாம் இந்த மாதிரி வரம்பு மீறி பேசுறதுங்கிறது அது ஸ்டாலின் எடப்பாடிக்கே பழனிசாமியா இருந்தாலும் சரி ஏற்படையது அல்ல அப்படிங்கறத நம்ம வந்து பதிவு ஏன்னா ரெண்டு தொகுதியிலும் அவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் இந்த மாதிரி எப்படி நாங்க சரி செய்ய போறோம் பேசலாம் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது இருக்குல்ல அது வந்து முகம் சுழிக்கிதான் வைக்குது அந்த எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரோம் அப்படிங்கிற மாதிரி எங்க தலங்கை எல்லாம் பயங்கரோம் அவங்க கேட்டா நாங்க மயங்கி விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இவங்க பேச்செல்லாம் கேட்டா ஆமா சரி இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை விட சூழாவளி சுற்றுப்பயணத்துல இன்னொருத்தர் பேசுனது மிக பெரிய அளவுல அதிர்வலையே கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாருன்னா சீமான் கேட்டி அவருடைய பேச்சு அவருடைய பேச்சை கேட்டேன் நான் ஏன்னா சீமான் மேல இருக்க அண்மை கால விமர்சனம் என்னன்னா மேடையில பேசும் பொழுது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறாரு அப்படிங்கறதான் இருக்கு விக்கிரவாண்டியில பேசும்பொழுதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத அரசியல் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு என்ன பேசினார் அப்படின்னா ராஜீவ் காந்திய படுகொலையை நியாயப்படுத்தியும் வன்முறை தூண்டும் வகையில பேசுனா அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்காங்க ஒரு மீண்ட பெரிய அறிக்கையை இருக்காப்ல முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவராக இருந்து தங்கபால் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சந்திச்சு சீமானுக்கு எதிராக புகார் கொடுத்திருக்காங்க தேச துரோக வழக்கின் கீழ் சீமனை கைது செய்யணும் அவருடைய கருத்தை வாபஸ் வாங்குவார்டு கேட்டா வாங்க மாட்டேன் இந்த கருத்து சொல்லி நான் நான் வாங்க மாட்டேன் இது மாதிரி எத்தனை வழக்க பார்த்துட்டேன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பல நிர்வாகிகள் வந்து சீமான் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சமயத்திலேயே சீமான் வீட்டுக்கு முன்னாடி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ஆனால் அவருடைய பேச்சு கண்டன கண்டனத்துக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் விமர்சிக்கிறாங்க இப்போ என்னன்னா ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலை புலிகளே அதுக்கு இதுக்கு சம்மந்தம் நாங்கள் எங்களுக்கும் அந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல சீமான் இப்படி இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னுலாம் கேள்வி எழுப்பிருக்காங்க ஆமா சில பரமேஸ்வரிலாம் அப்படியே விட்டுறணும் ஏன் வந்து இவர் வந்து அதை தோண்டி எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் இப்ப சீமானை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஆமா ஆனா ஒரு கருத்த வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல இன்னொருத்தர் வந்து கேட்டுட்டாப்ல மதிப்பு கடிதமே யாரு யாருனா ரவிசங்கர் பிரசாத் இந்தியாவின் சட்டம் மற்றும் நீதி நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாருங்க வந்து இந்தியாவுடைய எக்கானமியும் கீழே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அக்டோபர் வெளியான அந்த மூன்று படங்களுமே நூத்தி இருபது கோடி வசூலாயிருக்கு அந்த வார் ஜோக்கர் சாய்ரா அந்த மூன்று படங்கள் நூத்தி இருபது ஆயிருக்குன்னு என்ன அர்த்தம் மக்கள்கிட்ட பணப்போட இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு உடனே பல இடங்களையும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சந்தைன்னா இவரு அங்க செல்லூர் ராஜுவோரு மத்திய அமைச்சர்ல இருக்க செல்லூர் ராஜுவோலாம் என்ன வந்துச்சு இப்ப நிறைய விமர்சனங்கள் பதவி அடிச்சுட்டு அப்படி நான் சொல்லல என்னோட கருத்து மாற்றி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அறிக்கி விட்டு அப்பூசு மாதிரி சொன்னாலும் பூசாத மாதிரி சொன்னாலும் அசிங்கப்பட்டாரு உடனே வந்து இப்ப வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாரு அது எப்படி அது எப்படி சமாளிக்கிறாருன்னா திரைத்துறையில கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க திரைத்துறையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் வரிப்புணம் மட்டுமே இந்திய கவர்மெண்ட் அவ்வளவு வந்துகிட்டு இருக்கு அதை வச்சுதான் நான் அப்படி சொன்னேன் அதை நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்காப்புல அவர் அப்படி எல்லாம் சொல்லல அது தெளிவா மூணு படைகளுமே நூத்தி இருபது கோடி வசூலாயிடுச்சுன்னா சொன்னாரு சார் சொன்னீங்க சார் நீங்க அவன் பதிவு வச்சுக்கலாம் இங்கே ஓகே அடுத்த நாள் அவன் போறது எவன் பார்த்த வேலைடா இதுக்கு இன்னும் டைம் இருக்கு சிவி அதுக்குள்ள போயிட்டேன் இது அப்டேட் செக்மெண்ட் ஓஹோ நிறைய நியூஸ்க்கு அப்டேட் தேவைப்படுது ஓனாயிரேன் தயவு செஞ்சு சொல்லுங்க வேக வேகமா சொல்லுங்க என்ன கேட்க போறேன் தெரியலையே நீட் பூதம் அதை பத்தி சொல்லுங்க ஓகே கரெக்டாக தான் சொன்னேன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நீட் தேர்வை பத்தி அந்த விசாரணை வலையம் இருக்குல்ல அடுத்தடுத்து விசாரணைகள் போகையில மிகப்பெரிய பூதங்கள்லாம் இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாணவர்கள் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க எட்டு பேர் அந்த விசாரணை வலையத்துக்குள்ள வந்திருக்காங்க ஒரு மாணவி உட்பட என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ வந்து தெரிய வந்திருக்குன்னா கல்லூரி முதல்வர்கள்ட்ட ஆரம்பித்த விசாரணை மெல்ல மெல்ல நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் நோக்கி பதினேழு பயிற்சி மையங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு ஆள் மாறாட்டம் முறைகேடுகள்லாம் தாண்டி நிறைய வேற மாதிரியான மோசடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு குறிப்பா பதினேழு நீட் பயிற்சி மையங்கள்ல போயிட்டு ரெய்டு போயிருக்காங்க அரசு சார்பா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வந்துட்டு வருமான வரித்துறையினர் வந்துட்டு அங்கேயிருந்து கண்டெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது கோடி கணக்கில் காட்டாத பணங்களும் அங்க வந்து கிடைக்க கிடைக்க வந்திருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னா மிகப்பெரிய முதலைகள்லாம் இந்த நீட் பயிற்சி மையங்களை வச்சுட்டு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு வந்துட்டு ஆமா கொள்ளையடிச்சிருக்காங்க கிரீன் பார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு நீட் தேர்வு பயிற்சி மையம் வந்துட்டு இதுல வந்து மாட்டியிருக்கு அது எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்துல பெருந்துரைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொறக்காட்டு வலசு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்குமே வந்துட்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் வந்துட்டு சம்பாதிச்சிருக்காங்க அது வந்து தொகையாக வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து முறைகேடாக இந்த மாதிரியான நீட் பயிற்சி மையம் மூலமாக முறைகேடாக அவங்களுக்கு வந்து நாங்கள் சீட் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்ட விசாரணைகளில் மிகப்பெரிய முதலிகளாக மாட்டும் அப்படிங்கிட்ட எதிர்பார்க்கலாம் சிபி நூற்றம்பது ஓடி இருடு பக்கம்னா எவ்வளோ பெரிய குள்ள நடந்திருக்கு அனிதா போன்ற பலர் வந்து இதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் நீட் தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்கே போய் முடிய புதுந்துருக்கு தெரியல ரொம்ப வேதனையாக இருக்குது டாக்டர் அனிதா போல உயிர்கள் அவங்களுடைய ஆன்மா வந்து நிச்சயம் இவங்களை வந்து மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிக்குவோம் ஓகே ஆனால் மதுரையிலேயும் தேனியில் நடந்த ரெண்டு சம்பவங்கள் ரொம்ப முகம் சொல்லி வைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது ஆமாம் சாதிய வன்கொடுமைகள் எந்த காலத்துலையும் ஒழியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமாக இந்த ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு மதுரை பாலமேடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சரவணகுமார்ங்கிற ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவர் மேலே ஒரு வெறித்தனமான தாக்குதலை பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கனா அந்த படங்களை பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் சேராக அந்த படங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்தை கலப்புது பிளேடால முதுக வந்துட்டு கீறி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மாணவர்களுக்குள்ளேயே இந்த புத்தகங்களை ஒழிச்சு வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாணவருடைய சவரணகுமாரோடைய புத்தகங்களை எடுத்து ஒழிச்சு வச்சு கையில் ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்கையில் அவருடைய சாதியை சொல்லி திட்டி இந்த மாதிரியான தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய தாயார் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போகையில் கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் அளவுக்கு வந்துட்டு மிரட்டல் விட்டுருக்காங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் எஸ்சிஎஸ்டி மாதிரியான வன்கொடுமை சட்டங்கள் இருக்கும் போதே இந்த மாதிரியான சூழல் இவ்வளவு உக்கிரமா வந்துட்டு தாக்குதல் நடத்தியல அந்த சட்டம்லாம் நீர்த்து போக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை மத்திய அரசு பண்ணுச்சுன்னா இனி எந்த மாதிரியான சூழல் உருவாகும் எதிர்காலத்தில் அப்படின்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப பதவிதெருப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சுந்தருங்கிற ஒரு மாணவர் வந்து அவர் வந்து கல்லூரி படித்து முடித்த ஒரு மாணவர் தன் வீட்டு முன்னாடியில் வந்துட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்டுகிட்டு இருந்திருக்காரு ஹெட்ஃபோனில் ஸோ அந்த சைடில் வந்து நூறுத்தர் வந்துட்டு நீ எப்படி ஒருக்கி கீழ் சாதியை சேர்ந்த நீ வந்து சாலையில் இப்படி உட்காந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வெட்டியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு சம்பவங்களும் பார்த்தா இன்னும் வந்து கற்காலத்தை நோக்கி தான் நம்ம தமிழகம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நமக்கு வந்துட்டு எடுப்பு சிபி ஆமாம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே டிஜிட்டல் இந்தியா மாதிரியே தெரியாது ஆமாம் கற்காலத்தில் நம்மலாம் வந்து பாடத்திட்டத்தில் இப்படிலாம் அக்கறோம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அது நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்க ரொம்ப வேதனையாக இருக்க வருத்தத்துக்குரியதாக இருக்குது பாடத்திட்டத்தில் மட்டும்தான் அந்த தீண்டாமை பெருங்குற்றம் ஒரு செயல் கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஆனால் நிஜத்தில் வந்து சட்டங்கள் வந்துட்டு யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அரசு வந்துட்டு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சோ மூலமாக ஒரு கோரிக்கை வச்சுக்குவோம் ஓகே ஆனால் நம்ம மோடி பிரதமர் மோடி இருக்காருல்ல ஒபாமாவோட சாதனையை டொனால்டு ட்ரம்ப்போட சாதனை முறியடிச்சிருக்காப்ல எப்படி இந்த ட்விட்டர்ல எட்டு பக்கத்துக்கு கவிதை போட்டிருக்காரு இந்த மாமல்லபுரம் வந்த அனுபவத்தை அதான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தாண்டி ஒரு சாதனை இது என்ன சாதனை இது அந்த இன்ஸ்டாகிராம்ல முப்பது மில்லியன் உடைய உலக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது யாருன்னா நம்ம பிரதமர் மோடி தான் ஓகே உண்மையாவே இந்த விதத்துல ரொம்ப பெருமையா தான் இருக்கு அனுபவமாக தான் இருக்கு ஏன்னா ஒபாமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு பதினாலு புள்ளி ஒன்பது மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க பட் மோடிக்கு தான் தேர்ட்டி மில்லியன் ஃபாலோயர்ஸ் ஓகே முதல்ல போய் உடனே செக் பண்ணணும் ஜி ஜி பிங்க்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மோடி வந்து உற்சாகத்தில் இங்கே போய் கவிதையெல்லாம் போட்டுட்டு இருக்காருல்ல அடுத்து போய் வட மாநிலங்களில் பிரச்சாரங்கள் இருக்காரு மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ணியில் எதிர்கட்சியினருக்கு மிகப்பெரிய அளவில் சவால்லாம் விட்டுருக்காரு காஷ்மீர் விவகாரத்தில் த்ரீ செவன்ட்டியை எதிர்கட்சியினர் எவ்வளோ அதாவது தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து திருப்பி உங்களால் கொண்டு வர முடியுமா உங்களால் கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்த ஒரு கனவு விஷயத்த நான் வந்து சாதிச்சிருக்கேன் அதனால எதிர்கட்சிகள் தயவு செய்து ஓரமாக ஒதுங்கி நின்று விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னங்க ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ராணுவ கட்டுப்பாட்டை மட்டும் நீங்க விலக்கி பாருங்க அந்த மாநிலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து செல்போன் சேவை எல்லாம் துவங்கியாச்சா அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தளர்த்திடுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்களேப்பா சரி எல்லாம பார்க்க தானே போறோம் நமக்கு மீடியாவுக்கு தெரியாம மக்களுக்கு தெரிய மறைக்க முடியும் இந்த காலத்துல டெக்னாலஜி யுகத்துல சரி அதெல்லாம் தாண்டி ஜப்பான்ல அறுபது ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குமான முடங்கி இருக்கு என்ன இருக்கு ஜப்பான் ஆமா சரி உண்மையாவே ஜப்பான் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த ஹக்கி புயஸ் புயல் வந்து மிக மோசமான ஒரு பேரழி சொல்வாங்க கடந்த அறுபது ஆண்டு காலம் இல்லாத ஒரு பேரழிவு வந்து உண்டு பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேர் இது வரைக்கும் உயிர்ப்பயலி ஆயிருக்காங்க மிக நிறைய சொத்து சேதங்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க வீடியோக்கால் அந்த புல்லட் ரெயில்லாம் மூழ்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் உண்மையாவே நமக்கு ரொம்ப பதபதப்பா இருக்கு இந்த ஹக்கி புயல் வந்து அந்த புயல் வந்தப்ப பாத்தோம்னா பருவநிலை மாற்றத்துடைய விளைவால் அந்த வானமே வந்து பிங்க் கலரில் இருந்ததே மிக மோசமான ஒரு குறியீடு அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த புவி மாதலுக்கு எதிராக பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றி எந்த ஒரு அக்கிரமே இல்லாததோடைய விளைவு தான் ஜப்பான் தொடர்ந்து இந்த இவ்வளவு பேரழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கு ஸோ வழக்கம் போல் அந்த நாடே எப்படி மீண்டெழுந்துச்சோ அதே மாதிரி இந்த பீஸ் புயல் மூலமாக அவங்க ஏற்பட்ட அந்த இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து பிரார்த்தனையாக சொல்லிக்குவோம் அங்கே மட்டும் இல்ல சீனாவில் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டு தெற்கு சீனாவே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு இயற்கை வந்துட்டு தன்னுடைய சமநிலையை இலக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான பேரழிவுகள் வரும் ஸோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தேசத்தை இந்த மண்ணை வந்துட்டு நம்ம தான் காக்கணும் நம்ம வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத உறுதிமொழியாகவே எடுத்துக்குவோம் சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு எளிய பிடிக்க ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி செலவு அதிர்ச்சி கொடுத்த தென்னக ரயில்வே ஒரு எளிய பிடிக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு புள்ளி நாலு ஆறு ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க பின்றிய வாசனிங்க அப்படின்னு இருக்காங்க புளிய பிடிக்க கூட அவ்வளோ ஆயிருக்காது ஆமாங்க எளிய பிடிக்கிறதுக்கு இவ்வளோ முடியலைங்க முடியல மாணவர்கள் திமுக அணியில் சேர வேண்டும் ஸ்டாலின் ஏன் சிக்கி சீரழிதுக்கா அப்படின் மாணவர்கள்லாம் ஏன் சேரணும் ஏற்கனவே வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல ஆமாம் அவர் வந்துட்டு மாணவியர் பாசறை மாதிரி மகளிர் பாசறை ஏற்கனவே இருக்கு இளைஞர் அணி அதாவது இளைஞர் அப்படின்ட்டு ஒரு அணியை வந்துட்டு ஆரம்பிப்பாங்களா பெண்களுக்காகவே அடுத்து நான் பார்க்க போறது கீச்சுக்கல் தி டே பதவிக்காக தான் எம்பி ஆனார் வசந்தகுமார் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அமைச்சராக இருந்த நீங்க பால்கோவா கிண்டவா முதலமைச்சர் ஆனீங்க நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது ராஜேந்திர பாலாஜி ஆமா கொத்தடிமைகள் இந்த சார்லி மாதிரி முஞ்சி வச்சுட்டு சொல்லுங்க கரெக்டா அதுதான் கரெக்டான வார்த்தை கொத்தடிமைகள் அடிமைகள் கூட கிடையாது மோடி வந்து நிறைய போட்டோக்கள்லாம் போட்டு நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு முப்பத்தி முப்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வாங்கிடு அப்படின்னு இன்ஸ்டால அவர் ஒரு அவார்டு பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்கனவே வந்துட்டு குளோபல் கோல் கீப்பர்லாம் அவார்டு வாங்கியிருந்தாரு ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு நாள் வச்சு அவருக்கு வந்து சிறப்பு செஞ்சுருவோம் ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா இப்போ பொதுவாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு இடைத்தேர்தல் வருது போய் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க என்ன பேசுவாங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து பேசினா உண்மையாகவே வந்து அவங்களை வந்து போட்டுடலாம் இது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எடப்பாடிக்கே கே பழனிசாமியாக இருந்தாலும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா மாறி மாறி ரெண்டு பேருமே தாக்கி தாக்கி பேசிக்கிறாங்க இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு முகம் சுலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ வந்துட்டு இவங்களுடைய இந்த இது இருக்குல்ல வெறித்தனமா இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன மாதிரி பேச போறாங்களோ அப்படின்னு தெரியல ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்கிறதுனால ஆட்டம் வெறித்தனம் அப்படிங்கிறதே அவார்டா கொடுத்துடலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே கேட்கல ஆட்டம் வெறித்தனம் அவார்டு கோஸ்ட் எடப்பாடி கே பழனிசாமி அண்ட் ஸ்டாலின் கேட்கல இன்னும் சத்தமா ஆட்டம் வெறித்தனம் அவார்ட் கோஸ் டு அவர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ட் ஸ்டாலின் தொடர்ந்து விடன் வெற்றி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கருத்துக்களை கேள்விகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மினிஸ்டர் மற்றும் சட்டிகள் இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு